புரியுதுங்களா? ஒரு மணி நேரத்திற்கு நம்முடைய மார்க்கத்தை நோக்கி 1987 வருடம் மார்ச் மாதம் 20 சென்சஸ் படி ஒரு மணி நேரத்திற்கு 16 பேர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டே இருக்கிறார்கள் பர் ஒன் டே. ஏன் அப்படி? அதே நேரம் கிறிஸ்துவர்கள் ஆளுகின்ற சவுத் ஆப்பிரிக்காவில் அவர்களுடைய பைபிளை பப்ளிகேஷன் போர்டு தடை செய்கிறது. ஏன்? அப்சீன் அண்ட் வல்கர், அப்சீன் அண்ட் வல்காரிட்டி. நம்முடைய இஸ்லாம் என்ன சொல்லுவதோ அதைத்தான் இஞ்சியிலும் சொன்னது, தௌராதும் சொன்னது. நாளடைவில் அவைகள் கரப்ட் ஆகி கலப்படம் செய்யப்பட்டு மனித கைகள் ஊடாடிவிட்டன. அதன் விளைவாக இறைவன் இறுதி நபியாக எம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி நல்வழிப்படுத்தி அதில் உள்ள குற்றங்களை களைந்து அந்த குற்றங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க சொன்னார். அதன் காரணமாகத்தான் திருக்குர்ஆன் ஷரீஃபின் முக்கால் பகுதி உங்களுக்கு எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த நசரானிகளுக்கும் யூதர்களுக்கும் அல்லாஹ் விளக்கம் கேட்டதாகவே இருக்கும். நாம் அதை எடுத்து அல்லாஹ்வின் உணர்வுகளை பிரதிபலிப்பது எந்த வகையில் தவறு என்பதுதான் கேட்கிறேன். அல்லாவே அவர்களை பார்த்து வேதத்தை உடைய மக்களே, நீங்கள் வழிகட்டவர்கள், நெறி தவறியவர்கள் என்று சொல்லுகிறார். நாம் அதை எடுத்து நீ வழிகட்டவன் நெறி தவறேன்னு சொன்னா எப்படின்னு சொல்றாமா? நாம எடுத்து சொல்லணும், பாரப்பா இதுல டேவிட்னு ஒரு ஆள் வர்றாரு, அதுல அவர் குளிக்கும் போது அவரை ஒரு நபின்னு எங்காலுக்கு தெரியாம சொல்லிக்கிட்டு இருந்துட்டாங்க, நாங்க அவரை நபின்னு ஏத்துக்கல. யாரை நம்ம நபியா ஏத்துக்கணும்னா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக, அழகிய முன்மாதிரியாக இறைவன் அனுப்பி வைத்து விட்டார். அவருடைய குணாதிசயங்களை பாருங்கள், அழகிய நடைமுறைகளை கவனியுங்கள். அவர் செய்ததற்கு புறம்பாக யார் செய்தாலும் அவரை நபியாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நுபுவத்தின் அடையாளமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. ஒருத்தரை நாம் நபியாக டிக்ளேர் பண்ணும் பொழுது அல்லாஹ் ஏதோ 124,000 நபிமார்களை அனுப்புனாங்கிறதுக்காக, நம்மகிட்ட அக்கௌண்ட் நிறைய இருக்குங்கிறதுக்காக கண்ட கழுதியெல்லாம் கொண்டு வந்து நம்ம நபி நபின்னு அக்கௌண்ட்ல ஏத்தி நம்மளை நஜி சாக்காதீங்க. நபினா அவர் இப்படித்தான் இருந்திருக்க முடியும். எங்களுடைய பெருமானார் எதையெல்லாம் செய்தாரோ, எதையெல்லாம் போதித்தாரோ, எதையெல்லாம் பின்பற்றி ஒழுகினாரோ, அதற்றிலிருந்து மாறுபட்டவன் எவனாக இருந்தாலும் அவன் நபி அல்லாஹ்.